ஒரு காலத்தில் ஒரு அமைதியான காட்டில் டிம்மி என்ற சிறிய ஆமை வாழ்ந்தது. இந்த மாதிரியான அனிமேட்டட் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை எப்படி நம்ம வீடியோவாக மூவ்மெண்ட், அதாவது மூவபுள் வீடியோவாக அட் த சேம் டைம் லிப் சிங்க் ஆகிற மாதிரி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ஆப்போட நேமையும் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் ஃப்ரண்ட் ஹெண்ட் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் குயிக் ஆக்ஷன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட் ஃப்ரம் ஆடியோன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய்கிட்டோம் அப்படின்னாக்கா அப்படி ஒரு ஃப்ரண்ட் ஹெண்ட் ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு கேரக்டர் இருக்கும், அதுக்கு பேக் சைடில் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரோட சைஸஸ் இருக்கும், அதாவது ஸ்கேல் பண்ணிக்கலாம் இந்த கேரக்டரை. ஸோ இதுதான் நம்மளோட கேரக்டர். ஓகேங்களா, இந்த கேரக்டரை நம்ம பெருசும் பண்ணிக்கலாம் சிறுசும் பண்ணிக்கலாம் இந்த கேரக்டர் ஸ்கேலை பயன்படுத்தி. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இமேஜில் இருக்கிற அந்த கார்னரை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இந்த ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேரக்டர்ஸுக்கு மேலே இருக்கு, மொத்தம் கம்மியாக இருக்காது, அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு 100 கேரக்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேட்டகரி கொடுத்துருக்காங்க மேலே, அதில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்களோ அது நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற கேரக்டர்ஸ். அதுவே இப்போ நீங்கள் பீப்புள்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் பீப்புள்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஆப்பில் இருக்கிற பீப்புள் எல்லோரும் இதில் ஷோ ஆகாங்க. இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால தான் ஓப்பன் ஆகிறதுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இப்போ கேரக்டர்ஸ் நமக்கு வந்துட்டு. ஸோ லேடி கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஷோபாவில் ஒரு மேனு உட்காந்துருக்கிற கேரக்டராக இருக்கட்டும், எவ்ரி கேரக்டர்ஸ் இதில் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு கேரக்டரை நம்ம எப்படி ஸ்பீச் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஒரு கேரக்டர் இதிலேருந்து சூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து ரிக்கி அப்படின்ற கேரக்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிக்கி அப்படிங்கிற கேரக்டரை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்டில் நமக்கு பிடிச்ச கலர்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கார்ட்டூன் வீடியோ கிரியேட் பண்ணுற ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறீங்களா, அதில் அப்படி ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஆப்பில் எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் உங்களுக்கு செட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு டேரெக்டாக க்ரீன் ஸ்க்ரீன் இல்லைனா ஸ்விட்சஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் வேரியன்ட் இருக்கும். இதில் நீங்கள் கஸ்டம் அப்படின்ற இதில் போயிட்டு நீங்கள் க்ரீனை கிளிக் பண்ணிட்டு எந்த க்ரீனை எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஓகேவோ அந்தளவுக்கு க்ரீனை செட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வேணும் அப்படின்னாக்கா ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் வச்சுக்கலாம். அதை கிளிக் பண்ணினா ட்ரான்ஸ்பரண்ட்டாக கிடச்சிரும். இப்போ இதில் நம்ம ஏதாச்சும் இதமாரி பேக்ரவுண்டு இதிலேயே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது, இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம இமேஜை நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் இதில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணி கூட நம்ம ப்ராஜெக்டை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து இப்போ நீங்கள் மேக் பண்ணுற வீடியோவோட ரெசல்யூஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த சைஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட போகிறீங்க அப்படின்னா ஸ்கொயர் சைஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஸ்கொயர் சைஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்படி பண்ணுறீங்களா இல்லை ரீல்ஸ் போடுறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தான். இப்போ இதுக்கு ரீல்ஸுக்கு இதுக்கெலாம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்குக்கு இருக்குது, எக்ஸுக்கு இருக்குது, யூடியூப்புக்கு இருக்குது, மல்டிப்புள் சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த கஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக என்னென்ன சைஸில் தேவை, ஹைட் எவ்வளோ ஹைட்டில் வேணும், வித் எவ்வளோவில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பிக்சலில் நீங்கள் இதுலேயும் ப்ரீம் பண்ணி கஸ்டமைஸ்டாகவும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ கேரக்டருக்குள்ளே போயிடுவோம். இப்போ எனக்கு நான் சைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்கொயர் சைஸ்லேயே நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வெர்டிக்கல் சைஸ் பண்ணாலும் வெர்டிக்கல் சைஸ்க்கு ஆட் ஆகிடும். இப்போ நான் ஸ்கொயர் சைஸில் வச்சுக்கிறேன், இல்லை கேரக்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கேரக்டர் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேரக்டரை நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணாலும் பண்ணிக்கலாம், சிறுசு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த கேரக்டர் நான் வந்து ஒரு சரி இப்படி வச்சுக்கிறேன், சென்டரைஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து லிப் வந்து சிங்க் ஆகணும். ஸோ நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்சனோட லிப் வந்து நமக்கு மூவ்மெண்ட் மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் ப்ரௌசர். அந்த ப்ரௌஸ் அப்படின்றது பார்த்திங்களா, இந்த ப்ரௌஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி ஆடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஆடியோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ப்ரௌஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து மீடியா பிக்கர் அப்படின்ட்டுருக்கு பார்த்திங்களா, இதையோ ஏதாவது ஒரு ஃபைல் நீங்கள் ஃபைலுக்குள்ளே போகிறதுக்கு இந்த மீடியா பிக்கர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஆடியோ ஃபைல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆடியோ வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஆடியோவை நான் இது பண்ணிக்கலாம். இதில் டம்மி வாய்ஸ்னு டிம்மி வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாய்ஸ் வந்து அப்லோட் ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இந்த வாய்ஸ் அப்லோட் ஆகிட்டோம். ஓகே, இப்போ கம்ப்யூட்டிங் லிப் சிங்க்ன்றது பார்த்திங்களா, நம்ம வந்து நம்ம என்ன ஆடியோ கொடுத்துருக்கோமோ அந்த ஆடியோவுக்கு தகுந்த மாதிரி இந்த லிப் வந்து சிங்க் ஆக போகுது. இப்போ வந்து கம்ப்யூட்டிங் ஹெட் மூவ்மெண்ட், இந்த ஹெட் மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து தமிழில் கொடுத்துருக்கேன் இந்த வாய்ஸ் ஓவர். இதுவே நம்ம இங்கிலீஷில் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னும் பர்ஃபெக்டடாக வந்து ஹெட் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹேண்டோட மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், காலோட மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த இங்கிலீஷில் அப்படின்னும் போது என்ன ஆகுனா நல்லா இன்னும் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்போர்ட்டிங் ஆகுது. ஸோ இது எக்ஸ்போர்ட்டிங் ஆனதுக்கப்புறம் வீடியோவை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, எக்ஸ்போர்ட்டிங் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். காலத்தில் ஒரு அமைதியான காட்டில் டிம்மி என்ற சிறிய ஆமை வாழ்ந்தது. டிம்மி புதிய விஷயங்களை ஆராய்ந்து கண்டறிய விரும்பியது. வழியில் டிம்மி பேசும் விலங்குகளை சந்தித்தது. அவை டிம்மிக்கு ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் அளித்தன. அவர்களின் உதவியுடன் டிம்மி தடைகளை தாண்டி தனது பயணத்தை தொடர்ந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னாக்கா வீடியோ டவுன்லோட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோவில் இன்றைக்கியான கண்டென்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு கிட்ஸ் கார்ட்டூன் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி இந்த மாதிரி கிட்ஸுக்கான கார்ட்டூன் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து அப்லோட் டியூட்டோரியலை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த டியூட்டோரியலோட லிங்கை கூட நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.